முருகா என்று சொன்னால் புண்ணியவான் என்று அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். தர்மத்தின் சிகரம் ஆசா ஞான பண்டிதன் என்று ஒரு முறை சொன்னால், முருகா என்று சொன்னால் புண்ணியவான் அவன். ஈரவு பாராளம் கிட்டுக்கிட்டு தண்டுங்கன்னா பாவமெல்லாம் பொடியாக்கக்கூடிய ஆற்றல் ஆசா ஞான பண்டிதனுக்கு உண்டு. பாவத்தி பொடியாக்கும் ஆசா ஆற்றல் ஆசான் அகத்தீசன் நந்தீசனுக்கு உண்டு. பாவத்தி பொடியாக்கும் ஆற்றல் ஆசான் மாணிக்கவாசன் ராமலிங்க சாமிகளுக்கு உண்டு. தேகத்தை சுத்த செய்தவன் அவனை அழைக்கும் போதே நறுமான வீசம் பொலாதே பொலாத காமதேகம் நாத்தியம் படித்த தேகத்தை இருக்கு நீ, நான் உன்னை கலக்கிறேன், கூப்பிட்டுருக்கேனே கூப்பிட்டுருக்கிறேனே. அறந்தலைக்கும் மருமகன் பாதம் போற்றி எப்படி இவன் தான் என் நாமத்து சொன்னாலே உனக்கு தயவு செஞ்சே வரும். சத்குருநாதா சண்முகநாதா ஞான பண்டிதா முருகா அறந்தலைக்குதுரா, எப்படி அறந்தலைக்குண்ணா, தயவு செஞ்சு வந்து விட்டது உனக்கு, உனக்கு தயவு செஞ்சு விட்டு விட்டது, உன்னை வெல்ல முடியுமா, இனி வருவானா யமன், யமன் வருவானா உன்னை புசிக்குவானியோ, எந்த தெய்வில் தயவு செஞ்சு உள்ளவர்களால் தான் யமனை வெல்ல முடியும். ஜீவகாரணியம் உள்ளவர்கள் தான் யமனை வெல்ல முடியும், கருணை உள்ளவர்கள் தான் யமனை வெல்ல முடியும். அதான் அன்பனும் பிடியில் அகப்படும் அழகினார். அந்த அன்பு உணர்ச்சியை தருவது ஆசான் ஞான பண்டிதன், அந்த இறக்க சிந்தை தருவது ஆசான் அகத்தீசன், தய சிந்தை தருவது ஆசான் மாணிக்க வாசகன், கருணை தருவது ஆசான் திருமலை தேவன், பெருமை குறுகிய வாழ்வு தருபவன் ஆசான் பதஞ்சலி முனிவன். இப்படி இப்படி புதுபுற ஞானிகளை வணங்கும் போது தானே உனக்கு இந்த பதவித்தின் ஒடிக்க பிரவித்தின் போது ஒழிக்க முடியும். சோம்பல் அற்று போகும், சோம்பல் அற்று போகணும் இல்லவா, சோம்பல் தானே ஒரு யமனாக இருக்கிறான். நீ நினைக்கிறான் 6 மணிக்கு 6 மணிக்கு எந்திரிக்க, அதுகாலம் எந்திரி அதிகாலம் எந்திரிக்க நினைக்கிற முடியலையே பாவி, விடுதா உன்னே தூக்கம் வந்துக்கிட்டே இருக்குதே விடுமா உடனே, அந்த தூக்கம் தாண்டே யமன் உன்னே, அந்த தூக்கனே உன்னை கொல்ல போகிறான். அடே அதில் நான் தப்பிச்சிட்டையா, அது கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கையா, வந்துட்டானே காமன், காமன் ஒருத்தே அவனை கொல்லுவானே கொல்ல போகிறானே, ஆமாம் அவனை வெல்லணுமே, அதுக்கு என்ன போயா, நானே உதவி செய்கிறேன், அதுக்கும் உதவி செய்கிறேன், உன்னை உற்சாகத்தர்றேன், ஊக்கம் உணர்ச்சியும் ஒளிதர ஆக்கத்தர்றேன், ஊக்கம் உணர்ச்சி ஒளிதர வாக்கையும் வாக்கும் அருளி அருள் பெருன்னு எழுதினார். அறந்தலைக்கு மருமகன் பாதம் போற்றி அர்ச்சனை செய்தால் உதவி அகண்ட வாசல் துறந்து தொடர்ந்து நின்று திருவாடி துறையப்பார்க்கள் சூரியனும் சந்திரனும் தோட்டமாண்டர். அப்போ ஞானிகள் நாமத்தை சொன்னால் என்ன ஏற்படும், அறந்தலைக்கும் தய சிந்தை வரும். தய சிந்தை தான் ஒருவனை கடவுளாக்கும். இருப்பது என்பட்டிருக்க சிந்தனை பல்வேறு ஜென்மங்கள் செய்த பாவம் மண்மனமாக இருக்குதே, பல்வேறு ஜென்மங்கள் செய்த பாவம் லோபிதரமாக இருக்குதே, குடுப்பொருள் கூடாத ஒரு மனசு இருக்குது, எப்போ பார்த்தாலும் ஈனத்தனமாக புத்தி இருக்குதே, அந்த ஈனத்தனமான புத்தியை உடைத்திருக்கிறது தான் நான் ஞானம் தலைவன், நான் என் ஞானிகள், நான் ஞானம் நீ ஈனம், என்னை நீ கூப்பிடுறேன் நான் உனக்கு வந்து அருள் செய்ய போகிறேன், அப்போ மூச்சு காட்டோடு கலக்கிறேன். அப்போ என்ன செய்கிறான் ஞானிகள், ஞாபகம் கூப்பிட்றோம், அப்போ நான் மூச்சு காட்டோட மூச்சு இப்போ நான் பிராணம் செய்ய போகிறேன்ப்பா, மூச்சு காட்டை கவனிக்க போகிறேன், மூச்சு காட்டை இழுக்க போகிறேன், நீ மூச்சோடு கலக்கணும், கலந்து என்னை உடம்பு தேகத்தை மாற்றணும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.